மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளராக நினைக்கிறேன். நல்லபடியாக உள்ள ஃபைல் பண்ணியாச்சு, நாமினேஷன் கண்டிப்பாக வெற்றி அடைவோங்கிற நம்பிக்கை இருக்கு. நாங்கள் இன்னைக்கு மாலையிலேருந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் எனக்கும் இருக்கிற மாதிரி ஒரு மாற்றம் தேவைங்கிற நம்பிக்கை இருக்கு. இது வந்து முக்கியமாக இந்த முறை பத்திரிகைகளும் ஊடகங்களும் இது ஒரு பெரிய பொறுப்பாக எடுத்து மக்களுக்கு இந்த செய்தி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஏன்னா என்னையும் உள்பட பத்திரிகைகளை பார்த்து தான் நாங்கள் இந்த உலகத்தை பார்க்குறோம். நீங்கள் நல்லதே வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஒரு மாற்றம் தேவைங்கிறது என்னெல்லாம் நடக்குது அநியாயங்கிறதையும் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய தருணம் இது. நிச்சயமாக உங்கள் உதவியோட மக்கள் நீதி மையம் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ கமல்ஹாசன் அவர்கள் ரீசெண்டாக ரோட்டில் பஸ்ஸில் போய் மக்கள்கிட்டலாம் பேசுகிறாரு, இது தேர்தலுக்கான நாடகம்னு ஒரு குற்றச்சாட்டு வருது, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குற்றம் சொல்கிறவங்க குற்றம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்காக இருக்கும். அவங்களும் போய் மக்களை சந்திக்கிட்டோம், நாங்கள் அதை பற்றி ஒன்று விமர்சிக்கிறதுக்கு இல்லை. இல்லை, இவ்வளோ நாளாக சந்திக்காமல் இப்போ திடீர்னு சந்திக்க. எங்கள் கமல்ஹாசன்னாவே மக்களோட இருக்கிறவர் தான். 63 வருஷமாக மக்களுக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு எல்லாருக்கும் தெரியும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலுக்காக அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போது பர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் போய் மக்களை சந்திச்சிட்ருக்கோம். இப்போ நான் கூட வந்து எனக்கு நாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கோயிலில் போய் என்னுடைய நம்பிக்கைக்கு கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற பூக்காரவங்களெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து மயிலாப்பூர் தான் என்னுடைய ஊர். நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன், இங்கே தான் வளர்ந்துட்டுருக்கேன். அதனால் முக்கால்வாசி எனக்கு எல்லாரையும் தெரியும். அவங்களெல்லாம் பார்த்து நான் சொல்லிட்டு போனேன். ஆனால் ஒஃபிஷியலாக இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து இங்கே பாருங்களேன், உங்களுக்கே தெரியும், கமல் சாருக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு தேர்தலால் மட்டுமல்ல, சின்ன குழந்தையிலேருந்தே அவர் மக்களோட தான் இருக்காங்க. குற்றம் சொல்கிறவங்க சொல்லட்டும். இல்லை, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நடிகராக இருக்கும்போது சந்திக்க அவரை சந்திக்க முடியறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு தான் அவங்க சொல்றது. இருக்கட்டும், நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. இல்ல, அலிகேஷன் வைக்கிறவங்க வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து எங்களோட கட்சி துவங்கும் போதே நாளை நமதே அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஸ்லோகனா இருந்தது. அதை கூட இன்னைக்குதான் அவங்க முழிச்சுக்கிட்டு என்ன திடீர்னு எம்ஜிஆரை பத்தி பேசுறீங்க. இல்லையே, நாங்க ஆரம்பிச்சும் போதுலேருந்தே பேசுறோம். அதனால இன்னைக்கு அவங்களுக்கு வேணா அது வந்து தேர்தலுக்காக உபயோகப்படுத்திக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மக்களோட இணைந்தவங்க தான். அங்கே அலிகேஷன் வைக்கட்டும், என்ஜாய் பண்ணிட்டோம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம், வணக்கம்.